வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி உருளைக்கிழங்கு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் இந்த மசாலா ரெடி பண்ணிக்குவோம். பிரிஞ்சி இலை 2, சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ஏலக்காய் 4, கிராம்பு 6, ஜாதிபத்திரி சிறிதளவு, பட்டை. இந்த பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பெரிய வெங்காயம் பச்சை மிளகாவும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அந்த விழுதும் கரம் மசாலா, மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. எனக்கு குழந்தைங்க இருக்கனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் முன்னால் அரைச்சி வச்சுருந்த மசாலா, தக்காளி 1, கல்பாசி சிறிதளவு, தாளிக்கிறதுக்கு கல்பாசி யூஸ் பண்ணிக்கலாம், நெய், புதினா தழை, உப்பு தேவையான அளவு. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு கால் மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டுருவோம். நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கல்பாசி சேர்த்துக்குவோம். ஏன்னா எந்த மசாலாவும் தேவைப்படாது நம்ம தாளிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்துலேயும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகும் அரைச்சும் விழுத போட்டுக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்செடுத்துக்கிட்டு மசாலா தூள், இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம். நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்துக்குவோம், சீக்கிரம் வதங்கிடும். நல்லா கிளறி விடணுங்க. இப்போ தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிட்டோம். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துருக்கோம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ வந்து நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்குக்கு பெருசாக தண்ணி இழுக்காது, ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் அது. அதுலாமல் ஜீர சம்பா அரிசியை ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன், அதனால் அதுக்கும் தண்ணி ரொம்ப இழுக்கவும் இழுக்காது. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்குவோம், சாத்துக்கான உப்பை. இப்போ நல்லா மசாலா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துக்குவோம். நான் இப்போ குக்கரில் தான் சாதம் செஞ்சிட்ருக்கேன், அதனால் எப்பொழுதும் மாதிரி குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க விசில் மட்டும் எடுத்துகிட்டு சின்ன டம்ளர் போட்டு மூடி வைக்கிறேன். ஏன்னா எப்போ வேணாலும் திறந்து கிளறி விட்டுக்கலாம். இதிலேருந்து அடி பிடிக்காமல் கூட பார்த்துக்கலாம் நம்ம சாதத்தை. இப்போ ஒரு 20 நிமிஷம் சாதத்தை வந்துட்டு மூடி வச்சாப்பில் வேக விடுவோம். இப்போ இடையில எடுத்து பார்ப்போம் நம்ம, ஏன்னா அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. இப்போ கால்வாசி வெந்துருச்சு அரிசி. இப்போ கிளறி விடுவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் வேணால் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி விடுவோம். இப்போ திரும்ப ஒரு கால் மணி நேரம் வேகட்டும். நம்ம ஸ்லோவாக சமைக்கிறதுனால சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட தம் பிரியாணி மாதிரி தான் இருக்கும் இது டேஸ்ட்டு. இப்போ நான்வெஜ்ஜுக்கு பதிலாக நம்ம வெஜ்ஜாக சாப்பிட போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாதம் வந்துருச்சு. நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் வந்துட்டு இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ சூப்பராக கமகமனு வாசனையோட உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.